Hi friends, welcome to our channel Real Singh Pain. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலவி கூடு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் தாங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ரொம்ப நாளா கேட்டிட்டே இந்த வீடியோங்க. சோ எனக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்ல. இந்த 1 வீக் வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தனால என்னால டக்குனு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். சோ ரொம்பவே அவசர அவசரமா எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கு வீடியோஸ். இப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டைம் கிடைக்கிறது இல்ல முன்னாடி மாதிரி. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்மே கூட ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு. ஸோ சாரி, நீங்கள் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கொலவி கூடோட ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் ஓகேங்களா. கன்சீவாக இருக்கும்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியே கூட சிலருக்கு வந்து அந்த கொலவி வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போயே நம்ம பெரியவங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கொலவி கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு, கண்டிப்பாக உனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தடவை வாரிசு ஏதாவது குழந்தை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து அந்த குடும்பம் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னென்னா குழந்தைங்க தான், அடுத்தடுத்து வாரிசு வர்றது தான். ஸோ அதுக்கான அறிகுறி தான் அந்த மாதிரி கூடு கட்டுறது அப்படின்றத அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்து கணிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கர்ப்பமாருக்கு முன்னாடி வரும் அப்படின்றது கிடையாது, கர்ப்ப காலத்துலேயும் கூட ஒரு சிலருக்கு கட்டும் ஓகேங்களா. ஸோ நம்ம கன்சீவாகிறதுக்கு முன்னாடியே கட்டுச்சு அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் வந்து குழந்தை பிறக்க போகுது போல், அதான் வந்து கொலவி கூடு கட்டியிருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து கொலவி கூடுன்றத விட பெரும்பாலான இடத்துல பிள்ளைக்கூடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதான் நம்ம கன்சீவாகிறதுக்கு முன்னாடியே அது கட்டும்போது பிள்ளைக்கூடு கட்டிருச்சு, அப்போ பிள்ளை பிறக்க போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னொரு சில ஏரியாக்கள்ல ஓகேங்களா. ஸோ இதுதான் பிள்ளைக்கூடு கொலவி கூடுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு கர்ப்ப காலத்தில் ஒரு சிலர் வீட்டில் வந்து அந்த ஒரு 4 மந்த் முடிய போகையில் 5 மந்தில் இல்லை நிற மாதத்தில் கூட கட்ட ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் ரொம்ப இயர்லியராகவே கட்ட ஆரம்பிச்சிருங்க, கன்ஃபார்ம் ஆகி கொஞ்ச நாளே கட்ட ஆரம்பிச்சிடும் சரிங்களா. நிறைய சிஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட வந்து ரிப்பீட்டடாக கேட்குற க்வெஸ்சன் என்ன, இது என்ன கலரில் இருந்தால் என்ன பேபி, அப்படி எந்த இடத்துல கரெக்டாக கட்டியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த கொலவி கூடு அப்படின்றது கை வச்சு டச் பண்ண முடியாத இடத்துல தான் கட்டும். நம்ம வந்து அடிக்கடி அந்த இடத்த கை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் அந்த கூடு வந்து கட்டாதுங்க. கை வச்சு டச் பண்ண முடியாத அளவுக்கு ஆனால் வந்து பெரும்பாலும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இடங்களில் கட்டும். இன்னும் ஒரு சில ரேராக தான் ஒரு வேஸ்ட் ரூம்லேயோ அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஸ்லாபுக்கு மேலே அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்குற மாதிரி தான் இந்த கூடு வந்து கட்டியிருக்கும். மேக்ஸிமம் 80% பாத்ரூமில் கட்டும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு பாத்ரூமில் தான் கட்டியிருக்கேன், ஈவன் எனக்குமே என் குழந்தைக்கு பாத்ரூமில் தான் கட்டிருந்துச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கலாம், கதவுக்கிட்டே இருக்கலாம், கதவுக்கு மேலே இருக்கலாம், அதே மாதிரி லைட்டுக்கிட்டே இருக்கலாம், கிச்சன் பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே இருக்கலாம். மேக்ஸிமம் நான் சொன்னது மெஜாரிட்டி பாத்ரூமில் இருக்கும், அது வந்து கை வச்சு டச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னொன்று கரைய மாதிரி இருக்கும் சின்னதாக, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கூடு கிடையாது. உங்களுக்கு நான் இமேஜஸ்லேயே ஷோ பண்ணியிருப்பேன் பாருங்கள், இதுதான் வந்து கொலவிக்கூடு பிள்ளைக்கூடு ஓகேங்களா. நீங்கள் வீட்டில் பெரியவங்கள்ட்ட வந்து கேட்டாலுமே அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே சொல்லுவாங்க. எந்த கலரில் வேணாலும் இருந்துக்கலாம், பொதுவாக ஒரு 4-5 கலரில் இருக்கும். என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத சொல்கிறேன், செம்மண் கலரில் இருக்கும், களிமண் கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், இன்னொரு சிஸ்டர் கருப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அது கருப்பில்லங்க சாம்பல் கலரில் கூட இருக்கும். ஸோ ஆரஞ்சு கலர் மாதிரி மிக்ஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கூடு கலர்ஸ் தான், அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் மாதிரி. இப்போ வெயில் காலம்னா அதை எடுத்துகிட்டு வர மண் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேறு கலரில் இருக்கும், குளிர்காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், மழை காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து அந்த கலர் சேஞ்சஸ் வந்து நடக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணலாம் நம்ம, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடியே உங்களுக்கு குழு கொடுத்துருப்பேன், வாரிசு வீட்டில் வந்து பையனை தான் வாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பொம்பளை பிள்ளை வந்து வாரிசில் அது வந்து இன்னொரு வீட்டுக்கு போகுது, அதுக்காக நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலைங்க. பொம்பளை பிள்ளை வந்து நமக்கு ஒரு செல்வம் மாதிரி, நமக்கு வந்து எப்படி தான் ஆண் குழந்தை இருந்தாலும் பெண் குழந்தை போல் அது வராது. இது வந்து யார் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி இது வந்து உண்மை. எத்தனை ஆண் குழந்தை இருந்தாலும் ஒரு பெண் குழந்தைக்கு அது ஈடாகாது. இருந்தாலும் ஆண் குழந்தைக்கு தான் இந்த பிள்ளை கொடுக்காட்டுன்றது ஒரு இது. என்னோட பாய் பேபிக்கு தாங்க இது வந்து இருந்துச்சு, கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சில டேஸ்லேயே இது வந்துருச்சு, 35-40 டேஸ்லேயே இது வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ சின்னதாக ஆரம்பித்தது. இது வந்து ஒரே இடத்துல இருக்குமான்னு கேட்டிங்கனாலும் கிடையாது, ஒரே இடத்துல இருக்கும், பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன கூடாவும் கட்டும், மேலே நல்ல ஹோல் ஹோலாக இருக்கும், நீங்கள் இமேஜஸில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஆண் குழந்தைக்கு தான் இந்த குலவி கூட இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் முத கொண்டு நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது நம்ம சேனல் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ண புதுசில் குலவி கூடு போட்டிருப்போம் சரிங்களா. அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப அடியில் போட்டிருக்கோம், ஏன்னா இப்போ 600 வீடியோஸ் கிட்ட நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஸோ ரொம்ப தேடி பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஜெண்டர் பெட்டிஷனில் பிளேலிஸ்ட்டில் இதை மொதல் போட்டு வைக்கிறேன், பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த குலவி கூடு வந்து ஆண் குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே பக்கத்தில் உங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைக்கு ஒரு 99% ஆண் குழந்தைக்கு தான் இந்த குலவி கூடு வந்து கட்டியிருக்கு ஓகேங்களா. ஸோ கலர்ஸ் வந்து வேரியேட் ஆகலாம், ஸோ அதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. கரையானுக்கும் இதுக்கும் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து கை வந்து நம்ம டச் பண்ண முடியாத அளவுக்கு ஹைட்டில் தான் இது வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ மற்றபடி கலரை நினச்சி ஒரி பண்ண வேணாம், எனக்கு வேறு கலரில் இருக்குது அப்படின்னு. அந்தந்த சீசனுக்கு பொறுத்து அது வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சிஸ்டர் கூட பௌர்ணமி அமாவாசை வச்சு பேபி ஜெண்டர் பெட்டிஷன் கேட்டிருக்காங்க, அடுத்த வீடியோ அது தாங்க. ஸோ அந்த சிஸ்டருமே டிலே ஆனதுக்கு சாரி, அவங்களுமே வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சாரி சிஸ்டர். இனிமேல் தொடர்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோஸ்க்கு நான் ஒன்றைக்கொன்னே வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சே இருங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன், அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.